இப்போ நடந்திருக்கிற இந்தியா வர்ஸ் ஆஸ்திரேலியா டெஸ்ட் மேட்ச்ல பாத்தீங்கன்னா முதல்ல ரெண்டு மேட்ச் நடந்திருக்கு, அதில் பார்த்தீங்கன்னா இந்தியா தான் வின்னிங் பண்ணியிருக்கு. அந்த ரெண்டு மேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம கேஎல் ராகுல் வந்து அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணல, அதனால வந்து மூணாவது மேட்ச்சுக்கு நாலாவது மேட்ச்சும் பார்த்தீங்கன்னா வேற ஒரு பிளேயர் தான் வந்து ஓப்பனிங்காக போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாள் கிரிக்கெட் பிளேயர்ஸ் நிறைய பேர் சொல்லிருக்காங்க. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கங்குலி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல் பண்ணல வந்து சுப்மன் கில் தான் வந்து மூணாவது டெஸ்ட்க்கு வந்து நீங்கள் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அவரோட மோசமான ஃபார்ம் வந்து தொடர்ந்துட்டே இருக்கு, அதனால பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து கொஞ்சம் நாள் வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு பார்த்து சொல்லியிருக்காரு. ஏன்னா கொஞ்சம் நேரம் வந்து ஓய்வு எடுத்த முடிஞ்சால் வந்து அவரால் வந்து கண்டிப்பாக அடுத்த மேட்ச் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்க முடியும். அதனால் வந்து இந்த ரெண்டு மேட்ச் வந்து ஓய்வு எடுக்க விடுங்க. ஏன்னா இந்த ரெண்டு மேட்ச் வந்து முக்கியமான மேட்ச், அதனால் வந்து ஒரு ஓய்வு எடுத்துகிட்டு பார்த்து சுப்மன் கில் வந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக போடுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கங்குலி வந்து சொல்லியிருக்காருன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம கேஎல் ராகுல் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் ஒரு நல்ல பேட்ஸ்மேனாக இருந்தாலும் கூட அவர் இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஃபார்ம் இல்லாமல் இருக்காரு. அதனால் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் இருக்க சுப்மன் கில் வந்து பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து மூணாவது மேட்ச் டெஸ்ட் மேட்ச் போகணும். ஏன்னா சுப்மன் கில் பார்த்தா நீங்கள் வந்து வாய்ப்பு கொடுக்கணும். ஏன்னா வாய்ப்பு இல்லாத பேட்ஸ்மேனுக்கு பார்த்தா நீங்கள் வந்து வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. அதனால் வந்து நல்லா விளாட்ற பேட்ஸ்மேனுக்கு பார்த்தா வந்து கண்டிப்பாக வாய்ப்பு கொடுத்தாலும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அவரோட கருத்து கேட்டு பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் ரொம்ப அதிர்ச்சியாகிட்டேன்னு சொல்லலாம். ஏன்னா கேஎல் ராகுல் மோசமான ஃபார்ம் வந்து தந்துட்டு இருக்கு, அதனால் பார்த்தீங்கன்னா கங்குலி வந்து சொல்லியிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மார்க்காமல் கவனமாக சொல்லுங்கள்.